பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான முறையில் ஹெல்த்தியான ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து நான் 4 முட்டை ஆம்லேட் போட போகிறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன். இது வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அவ்வளோதாங்க, 4 முட்டை. சரிங்களா, இப்போ முதல்ல வந்து இந்த மசாலாலாம் முதல்ல வந்து தண்ணி ஊற்றிக்கணும். எதுக்குன்னா நம்ம அப்படியே முட்டையில் வந்து மசாலாவெலாம் போட்டோன்னா அது கரையாது, ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி முதல்ல இதெல்லாம் நான் கரைச்சிக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். கரைச்சிக்கிட்டு போட்ட மசாலா எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள், தண்ணியை கரைஞ்சிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கரைஞ்சிச்சிங்களா, இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். முட்டை உட ஒன்று அவுட் பண்ணிடலாம், இங்கே வச்சுருந்தா கஷ்டமாக இருக்கும். இப்போது நல்லா அடிச்சுக்கணும். இதை ஒரு கிண்ணெல்லாம் எடுத்தோன்னா நம்ம அடித்தோம்னா முட்டை வெளியெல்லாம் படும், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, ஈஸியாக கரைஞ்சிச்சு. இப்போது இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த பொருளெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு, எங்கள் வீட்டில் இந்த கடாயில் தான் நாங்கள் ஆம்லேட் போடுவோம், அதனால் இந்த குட்டி கடாயை வச்சுருக்கேன். சிம்லே வச்சிடலாம், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இதில் போட்டால் சீக்கிரமாக வெந்துடும், குட்டியாக அழகாக சூப்பராக வரும். இது வந்து செக்கு அரைச்ச எண்ணெய், கடலை எண்ணெய். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிங்கன்னா போதும். என்ன பண்ணுங்க, லைட்டாக இந்த எண்ணெய் கடாயில் இது பண்ணுற மாதிரி அப்படி இப்படி மாற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போ ஒரு 2 கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு மேலே லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. இந்த கடாய் கரெக்டாக இருக்கும் தட்டு, அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். மூடி போட்டு வச்சாவே உள்ளே எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். தேங்க்யூ.